In the video, 12th computer science syllabus, chapter 10 Python classes and objects. In the lesson, we will discuss this. So, this is an important concept. What programming language is called? Object oriented programming concept is a major role. Play. So, in the Python, even Python, classes and objects. And in the classes and objects, the programming language compare Python is simple. So, first, classes and objects, oops, concept, discussion, discuss. First வந்து programming language அப்படினு பாக்கும்போது different types of programming language இருக்கு. So example வந்துட்டு functional programming language, functional சொல்லுவோம், functional programming in இருக்கு, and then procedural or structure னு சொல்லலாம், or இது வந்து structural programming அப்படினு நாம சொல்லுவோம், and object oriented programming. So, this is what we say. Sometimes, we oops concept. So, in the programming languages, there are different types of programming language available. But, now, we have to look at Python, what is programming language? This is functional programming language and procedural programming language and object-oriented programming language. So, this is all methods that Python uses. So, we concentrate on this lesson. We will discuss object-oriented programming language. So, in the object-oriented programming language, there are concepts that are very important. We will discuss classes and objects and encapsulation. Polymorphism, inheritance. So in the concepts ellame vandu oops concepts appdi nam solluvom, and even abstraction eduthukala nam important ah. So, in the concepts ellame vandu nam object oriented programming concepts keela vandu therinjikka vendiya important ana topics abdi nama solluvom. Okay, object oriented programming abina enna adhu dhaan oru periya question mark. Ipo what is object oriented programming abdi indha question vandha romba simple question, simple ah irukum, but answer abdi nama yosikkum bodhu அதுக்கு எப்படி explain பண்ணனும் அப்படினு யோசிக்கும் போது ரொம்ப complicated ஆவே நம்ம நிறைய பேர் யோசிப்போம், பட் ரொம்ப சிம்பிளா நான் சொல்லணும் அப்படினா நீங்க just வந்து உங்களுடைய imagination-ஐ மாத்திக்கோங்க. programming world-ல இருந்து உங்களுடைய thinkings and thought process வந்து real time situation-க்கு கொண்டு வந்துட்டீங்கனா அதுதான் வந்து object oriented programming. அதாவது இன்னும் ரொம்ப சிம்பிளா சொல்லணும், ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லணும் அப்படினு பாக்கும்போது நான் வந்து என்னெல்லாம் நான் என்னுடைய real time-ல யூஸ் பண்றேன், என்னுடைய டே டு டே லைஃப்ல யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பென் யூஸ் பண்ணுவோம், நம்ம டேபிள் யூஸ் பண்ணலாம், பைக், லேப்டாப், ஏசிஸ், வாஷிங் மிஷின்ஸ் அப்படின்லாம் நிறைய யூஸ் பண்ணுவோம். நம்மளுடைய ஒரு சின்ன சின்ன வேலையும் நம்ம முடிக்கணும் அப்படின்னா ஆப்ஜெக்ட்ஸ் இல்லாம முடிக்க முடியாது. ஒரு பென்னுனா அந்த பென் ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி நம்ம நிறைய வேலை பண்ண வேண்டியிருக்கும், டேபிள் யூஸ் பண்ணி நிறைய வேலையை முடிக்க வேண்டியிருக்கும், ப்ராப்ளத்தை வந்து நம்ம சால்வ் பண்ண வேண்டியிருக்கும். ஓகே, அந்த அந்த அதெல்லாம் இது எல்லாமே நம்ம என்ன சொல்லுவோம்னா ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே ஃபைன், ஆப்ஜெக்ட்ஸ்னா என்ன அப்படின்றது எனக்கு தெரிஞ்சிடுச்சு. ஓகே, இது எப்படி நான் வந்து ரிலேட் பண்ணுவேன் ப்ரோக்ராமிங்கோட அப்படின்னு பார்க்கும்போது, ஓகே நான் ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிறேன், இப்போ நான் இந்த பென் எடுத்துக்கிறேன், இந்த பென் வந்து எனக்கு பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இதுல என்னெல்லாம் இருக்குன்னா இதுக்குன்னு ஒரு கலர் இருக்கு, அண்ட் இதுக்குன்னு ஒரு ஹைட் இருக்கு, அண்ட் இதுக்கான ஒரு விட்த் இருக்கு, அண்ட் இதுக்கான ஒரு டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்கு, எந்த பார்ட்ல என்ன கலர் இருக்கணும் அந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் இது இருக்கு. ஸோ இது எல்லாமே நம்ம என்ன சொல்வோம் அப்படின்னா ரியல் டைம்ல இதை நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம் அப்படின்னா இந்த பென்னோட
கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பட் அதுவே வந்துட்டு நான் இதை வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் சொல்ல போகிறேன் அப்படின்னா இது எப்படி சொல்வேன், இது ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங்கில் வந்து நான் இதை எப்படி ரிலேட் பண்ணுவேன் அப்படின்னா, இதை தான் நம்ம என்ன சொல்வோம் அப்படின்னா ஆட்ரிபியூட்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த பெண்ணோட ஆட்ரிபியூட்ஸ், இந்த பெண் எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கான அந்த ஒரு அவுட்லைனை, இந்த இதுதான் வந்து இந்த டேட்டாஸை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆட்ரிபியூட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இன்னும் ஒரு சில ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் வந்துட்டு இட் அட்ரிபியூட்ஸ்ன்றது எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லேயும் யூஸ் பண்ணுவாங்க. ஈவன் நம்ம வந்து இது எப்படி சொல்லுவோம் அப்படின்னா டேட்டா மெம்பர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ ஓகே, அட்ரிபியூட்ஸ் என்ன, டேட்டா மெம்பர்ஸ் என்ன அப்படின்னு எனக்கு தெரிஞ்சாச்சு. நான் பெண்ணுக்கான இதை மட்டும் தெரிஞ்சுட்டா ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராம் ஆகிடுமா அப்படின்னா அந்த மாதிரி கிடையாது. ஸோ இதில் வந்துட்டு நமக்கு என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இது என்ன, இது வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம், இதனுடைய ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இதனுடைய ஃபங்க்ஷன் வந்து ரைட். ஸோ நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் இதை, ரைட் எழுதுறதுக்கு யூஸ் பண்ணோம். ஸோ இது இதனுடைய வேலை அப்படின்னா அதனுடைய வேலை வந்து ரைட். ரைட் அப்படின்றத வந்துட்டு நம்ம ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஃபங்க்ஷன்ஸ்ன்னு சொல்லுவோம். அதுவே நான் வந்துட்டு இதை ஓப்ஸ் கான்செப்டில் சொல்லும்போது இதை வந்து நான் என்ன சொல்வேன்னா மெத்தட்ஸ்ன்னு சொல்வேன், அவ்வளோதான். ஸோ நம்ம வந்து அதை ரெஃபர் பண்ணுற விதத்தை தான் வந்து நம்ம இந்த இடத்துல மாற்றிக்கிறோமே தவிர மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது. ஸோ இந்த ஆட்ரிபியூட்ஸ் அண்ட் இந்த ஃபங்க்ஷன்ஸை வந்துட்டு நான் கம்பைன் பண்ணி எழுதும்போது அதுதான் நமக்கு என்னவா ஆகும் அப்படின்னா கிளாஸஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கிளாஸில் வந்துட்டு உங்களுக்கு என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா கிளாஸில் வந்து இட் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் அட்ரிபியூட்ஸ் அண்ட் மெத்தட்ஸ். ஸோ இதெல்லாம் சேர்த்து தான் வந்து நம்ம ஒரு கிளாஸ் எழுதுவோம். ஓகே, ஏன் வந்து நம்ம கிளாஸ் எழுதுறோம் அப்படின்னு நான் கேட்கு. ஸோ கிளாஸ் அப்படின்றது ஏன் எழுதுறோம் அப்படின்னா, இப்போ ஒரு நான் பென் எடுத்துட்டு இருக்கேன், அதை டிசைன் பண்ணணும். ஒரு டேபிள் எடுத்துட்டு இருக்கேன், அந்த டேபிளை டிசைன் பண்ணணும் அப்படின்னா அந்த டேபிளுக்கு என்னெல்லாம் தேவை, இப்போ இந்த டேபிளுக்கு என்னெல்லாம் தேவை, இதுக்கான மெட்டீரியல் என்ன வேணும், இதனுடைய அவுட்லைன் எப்படி இருக்கணும், இதனுடைய டிசைன் எப்படி இருக்கணும், அந்த மாதிரிலாம் வந்து நான் வந்து டிசைட் பண்ணணும். அதே வந்து பைக்காக இருந்ததுன்னா இதனுடைய இன்ஜின் எப்படி இருக்கணும் அண்ட் இதனுடைய டயர்ஸ் எப்படி இருக்கணும், ஸோ டயருக்கான மெட்டீரியல் என்ன, அண்ட் ஒரு பைக்குக்கான அந்த ஹைட் என்னவா இருக்கணும், அண்ட் தென் பைக்கோட விட்த் என்னவா இருக்கணும், அண்ட் தென் பைக்கில் யூஸ் பண்ணுற ஒவ்வொரு மெட்டீரியலும் என்ன மெட்டீரியலாக இருக்கணும், ஒவ்வொரு இப்போ சின்ன சின்ன விஷயங்கள், ஒரு கண்ணாடியாக இருந்தாலும் சரி, ஒரு இந்த பைக்கோட சீட்டாக இருந்தாலும் சரி, ஸோ எல்லாமே வந்துட்டு நம்ம எல்லாமே வந்துட்டு நம்ம டிசைன் பண்ணணும். அண்ட் இது மட்டும் இது எல்லாமே நம்ம என்ன சொன்னோம், ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி இது எல்லாமே வந்து நம்ம ஆட்ரிபியூட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ கிளாஸில் இது எல்லாமே ஆட்ரிபியூட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே ஃபைன், இது மட்டும் இருந்தால் போதுமா பைக்குக்கு அப்படின்னா, அந்த பைக்குக்கான ஃபங்க்ஷன்ஸ் என்ன. ஸோ பைக் அப்படின்னு நம்ம எடுக்கும்போது வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்கணும், அண்ட் தென் ஸ்டார்ட் பண்ண பைக் வந்து ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணணும், அண்ட் தென் பிரேக் போட வேண்டியிருக்கும், அண்ட் தென் கிரீஸ் சேஞ்ச் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபங்க்ஷன்ஸ் வந்து நம்ம இதுக்கு தேவையான ஃபங்க்ஷன்ஸை வந்து நம்ம எழுதுவோம். ஸோ அந்த ஃபங்க்ஷன்ஸை தான் நம்ம வந்து கிளாஸில் என்ன சொல்லுவோம் அப்படின்னா மெத்தட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த அட்ரிபியூட்ஸும் இப்போ நம்ம பார்த்த இந்த அட்ரிபியூட்ஸும் மெத்தட்ஸும் சேர்ந்தது தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா கிளாஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த ஒரு கிளாஸில் என்ன இருக்கும், ஜஸ்ட் ஒரு பேஸ் டிசைன் இருக்கும். என்ன பேஸ் டிசைன் இருக்கும், அந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்ட்டுக்கு தேவையான அட்ரிபியூட்ஸ் என்னதான் அட்ரிபியூட்ஸ் தேவை, அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு என்னெல்லாம் மெத்தட்ஸ் தேவை, அது ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு அதுக்கான மெத்தட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளாஸில் வந்து ஒரு ஸ்கெட்ச், ஒரு அவுட்லைன் வந்து ஃபுல்லாக நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இந்த கிளாஸ்ல இருந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நிறைய பைக்ஸை வந்து மேனுஃபேக்சர் பண்ணுவோம். இப்போ பைக்குன்னு ஒரு கிளாஸ் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க, கிளாஸ் பைக்குன்னு நான் வச்சிருக்கேன் நான். ஸோ இந்த பைக்ல வந்துட்டு ஒரே ஒரு அந்த பைக் டிசைன் மட்டும் இருந்தால் போதுமா, பைக் டிசைன் ஏன் பண்ணுறோம், நிறைய பைக்ஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்ணணும். ஸோ நான் என்ன பண்ணுவேன், நிறைய பைக்கை வந்து மேனுஃபேக்சர் பண்ணுவேன். சி ஃபார் எக்ஸாம்பிள் பைக் ஒன், பைக் டூ, அந்த மாதிரி நான் என்ன பண்ணலாம், நிறைய வந்துட்டு மேனுஃபேக்சர் பண்ணிட்டே போகலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு கிளாஸ் டிசைனை எடுத்து நிறைய ப்ராடக்ட்ஸை, நிறைய ஆப்ஜெக்ட்ஸை மேனுஃபேக்சர் பண்ணலாம். ஸோ இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங்கில் வந்து அப்படின்னா ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்.
or even நம்ம இத என்ன சொல்லலாம் அப்படினா இன்ஸ்டன்ஸ் அப்படினு நம்ம சொல்லுவோம் ஒரு சில இடத்துல ஆப்ஜெக்ட்ஸ் னு சொல்வாங்க ஒரு சில இடத்துல வந்து இன்ஸ்டன்ஸ் னு சொல்வாங்க எப்படி வேணா வந்து நம்ம இத ரெஃபர் பண்ணலாம் ஓகே சோ கிளாஸ் னா என்ன ஆப்ஜெக்ட்ஸ் னா என்ன அப்படிங்கறது உங்களுக்கு கண்டிப்பா ஒரு ஐடியா வந்திருக்கும் சோ இப்போ ஒரு கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ட வந்து எப்படி நான் பைத்தான்ல கிரியேட் பண்றது அப்படிங்கறது வந்து ஒரு சிம்பிள் ஒரு எக்ஸாம்பிளோட நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி புக்ல என்ன எக்ஸ்பிளனேஷன் இருக்கும் இருக்கு அப்படிங்கறதையும் நம்ம ஒரு வாட்டி கோ த்ரூ பண்ணிடலாம் சோ ஓகே ஒரு இன்ட்ரோடக்ஷன் பார்த்தலாம் புக்ல இருக்க இன்ட்ரோடக்ஷனை பார்த்துட்டு தென் ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம் ஒன்று நம்ம கோ த்ரூ பண்ணலாம் இன்ட்ரடக்ஷன் பைத்தன் இஸ் அன் ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் த கீ ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் ஸோ அதை நம்ம இப்போ தான் பார்த்தோம் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணும் ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங்கில் தியோரட்டிக்கல் கான்செப்ட்ஸ் ஆஃப் கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் வெரி சிமிலர் டு தட் ஆஃப் சி ப்ளஸ் ப்ளஸ் பட் கிரியேஷன் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் இஸ் வெரி சிம்பிள் இன் பைத்தன் கம்பேர்ட் டு சி ப்ளஸ் ப்ளஸ் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் பைத்தனில் சி ப்ளஸ் ப்ளஸ் கம்பேர் பண்ணும்போது class is the main building block in python object is a collection of data and function that act on those data so idha class abindrad dhaan or main building block ah irukum ungalku so python kediyadhu ellathilume ungalku and object is a collection of data and functions that act on those data so inga data abindrad inga refer pannadhu dhaan vandha attribute abindhi nam refer pannuvom அண்ட் ஃபங்க்ஷன்ஸை வந்து நம்ம மெத்தடுன்னு ரெஃபர் பண்ணணும் எப்பயுமே வந்துட்டு நம்ம ஊப்ஸ் கான்செப்டில் நம்ம யோசிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு ஃபங்க்ஷனை மெத்தடுன்னு சொல்லிடுங்க அண்ட் டேட்டாவை வந்து டேட்டா மெம்பர் சொல்லலாம் ஆர் வந்து அட்ரிபியூட்டுன்னு சொல்லலாம் கிளாஸ் இட் டெம்ப்ளேட் ஃபார் த ஆப்ஜெக்ட் ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட்டுக்கான ஒரு டெம்ப்ளேட் எப்படி இருக்கணும் என்னெல்லாம் இருக்கணும் அப்படின்னு ஒரு டெம்ப்ளேட் இருக்கும் அந்த ஆப்ஜெக்ட் வந்து யூஸ் பண்ணும்போது அந்தந்த இதுக்கு தகுந்த மாதிரி அந்த இது மட்டும் உங்களுக்கு இன்புட்ஸ் மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும் அவ்வளோதான் நம்ம இப்போ நம்ம பைக்கை பார்க்கும்போது பைக்கு வந்து டெம்ப்ளேட் டிசைனிங் வந்துட்டு கிளாஸ் என்ன சொல்லியிருக்கோம் அந்த டெம்ப்ளேட்டில் டிசைன் பண்ணியிருப்பாங்க அது யூஸ் பண்ணுறவங்க வந்து அந்த ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணுறவங்க வந்து என்ன இன்புட் கொடுப்பாங்க சே ஃபார் எக்ஸாம்பிள் எந்த ஸ்பீடில் போகணும் அப்படின்னு அந்த ஸ்பீடு அவங்க கொடுக்குற ஸ்பீடுக்கு தகுந்த மாதிரி அந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்ட் வந்து உங்களுக்கு அந்த ஸ்பீடில் போகும் ஸோ அதுதான் வந்து கிளாஸ்ன்றது ஒரு டெம்ப்ளேட் ஒரு அவுட்லைன் மாதிரி இருக்கும் உங்களுக்கு அந்த ஆப்ஜெக்ட் அப்படின்றது அதுலேருந்து நம்ம கிரியேட் பண்ணுறது தான் அது அக்கார்டிங் டு த கான்செப்ட்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் ஆல்சோ கால்ட் ஆஸ் இன்ஸ்டன்சஸ் ஆஃப் அ கிளாஸ் ஆர் அ கிளாஸ் வேரியபிள் இன் பைத்தன் எவ்ரி திங் இஸ் அன் ஆப்ஜெக்ட் ஃபார் எக்ஸாம்பிள் ஆல் இன்டீஜர் வேரியபிள்ஸ் தட் வி யூஸ் இன் ஆர் ப்ரோக்ராம் இஸ் அன் ஆப்ஜெக்ட் ஆஃப் கிளாஸ் இன்ட் சிமிலர்லி ஆல் ஸ்ட்ரிங் வேரியபிள்ஸ் ஆர் ஆல்சோ ஆப்ஜெக்ட் ஆஃப் கிளாஸ் ஸ்ட்ரிங் ஸோ பைத்தனை பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்துட்டு கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸாக தான் இருக்கும் ஸோ இப்போ வந்துட்டு நம்ம ஒரு டேட்டா டைப்பை வந்து பைத்தனில் என்ன அப்படின்னு பார்க்கலாம் சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ பைத்தனில் வந்துட்டு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க ஏ ஈக்குவல் டு 10 அப்படின்னு நான் ஒரு வேல்யூ கொடுக்குறேன் ஏக்கு அப்படின்னா ஸோ இது வந்து இன்டீஜர் டேட்டா டைப் அப்படின்னு நம்ம படிச்சுப்போம் சி ப்ளஸ் ப்ளஸில் படிக்கும்போது ஏயோட டேட்டா டைப் என்ன அப்படின்னு கேட்கும்போது அந்த நம்பரை வச்சு நம்ம என்ன சொல்லுவோம் ஆக்சுவலாக நம்ம சி ப்ளஸ் ப்ளஸில் இன்டென் ஸ்பெசிஃபிக்காக கொடுப்போம் பைத்தனில் நம்ம கொடுக்காததுனால ஜஸ்ட் நம்ம பார்க்கும்போதே இந்த நம்பர் யூஸ் பண்ணி நம்ம என்ன நினைப்போம் என்ன சொல்லுவோம் இது வந்து ஏ அப்படின்றது இன்ட் டேட்டா டைப் அப்படின்னு சொல்லுவோம் பட் அதே வந்து நான் பைத்தனில் கேட்கும்போது இந்த ஏ அப்படின்னா என்ன அப்படின்றத நான் எப்படி கேட்கறது டைப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி கேட்போம் ஸோ டைப் ஆஃப் ஏ அப்படின்னு நான் கேட்கும்போது கிளாஸ் இன்ட்ன்னு சொல்லும் ஸோ இந்த இன்ட் அப்படின்றது கிளாஸ் அது வந்து பில்டின் கிளாஸ் வந்து பைத்தனில் ஆல்ரெடி அவைலபிளாக இருக்குது இந்த இன்ட்டுக்கு நாம் என்ன ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம் ஏன்னு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம் ஸோ எல்லாமே கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸாக தான் வந்து அக்செப்ட் பண்ணிக்கும் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஏ இஸ் ஈக்குவல் டு நான் இந்த இடத்துல வந்து கம்ப்யூட்டர் அப்படின்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க இப்போ நான் டைப் ஆஃப் ஏ அப்படின்னு கொடுக்கும்போது டைப் ஆஃப் ஏ என்னவா உங்களுக்கு இது வந்து ரெக்கக்னைஸ் பண்ணோம்னா கிளாஸ் எஸ்டிஆர்னு இருக்கும் ஸோ இந்த எஸ்டிஆர் அப்படின்றது ஒரு பில்டின் கிளாஸ் பைத்தனில் அவைலபிளாக இருக்குது ஸோ இந்த டிசைன் நமக்கு இருக்குது டெம்ப்ளேட் எஸ்டிஆருக்கான டெம்ப்ளேட் என்கிட்ட இருக்குது ஸோ நான் என்ன பண்ணுறேன் ஏ அப்படின்னு கொடுக்கும் ஏ அப்படின்றது நான் க்ரியேட் பண்ணுற ஆப்ஜெக்ட் இது ஸோ ஈவன் வந்து கிளாஸை வந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா யூசர் டிஃபைன் டேட்டா டைப் அப்படின்னு கூட சொல்லலாம்
ஸோ அதை நான் இப்போ உங்களுக்கு சொல்லி அதை உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பலை. நாம் இன்னொரு ஒரு டைம் வீடியோவில் வந்துட்டு நான் இன்னும் கிளாஸை வந்து இன் டீட்டெயில் போடுறேன் நான். ஸோ அதுலேயும் நீங்கள் வந்து பாருங்கள். ஸோ இது வந்து யூசர் டிஃபைன் கிளாஸஸ். இப்போ நாம் கிளாஸ் டிஃபைன் பண்ணோன்னா அது நம்ம வந்து டிஃபைன் பண்ணலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ கிளாஸ் கிளாஸ் நேம் என்ன சின்டாக்ஸ் அப்படின்னா, கிளாஸ் கிளாஸ் நேம் கொடுத்து ஒரு கோலன் கொடுத்து உங்களுக்கு என்னெல்லாம் வந்துட்டு அதில் ஸ்டேட்மெண்ட் வேணுமோ அதெல்லாம் கொடுத்துடலாம். ஸோ அதுதான் கிளாஸ். இது ரொம்ப சிம்பிள். சி ப்ளஸ் ப்ளஸில் வந்துட்டு நம்ம ஆக்சஸ் ஸ்பெசிஃபையெல்லாம் ஸ்பெசிஃபை பண்ணுவோம், பட் இங்கே அதெல்லாம் வந்துட்டு தேவையே கிடையாது. ஜஸ்ட் வந்துட்டு நீங்கள் எல்லாமே வந்துட்டு கிளாஸ்லேயே வந்துட்டு கொடுத்துடலாம். ஸோ அதுக்கான ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம் அப்படின்னு பார்க்கும்போது, கிளாஸ் சிம்பிள் சாரி கிளாஸ் சாம்பிள் எக்ஸ் கமா வை ஈக்குவல் டு 10,20 அப்படின்னு நம்ம கிளாஸை வந்து டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ இதை வந்து ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் ஒன்று பார்க்கலாம். ஃபைல் நியூ போயிட்டு நான் ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணிக்கிறேன். இங்கே நான் ஒரு கிளாஸ் ஒன்று டிஃபைன் பண்ணுறேன். ஸோ கிளாஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நான் பைக்குன்னு ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுறேன். நான் இதில் வந்துட்டு ஸ்பீடு அண்ட் கீருக்கு வந்து ஜீன் கொடுக்குறேன். ஜஸ்ட் இதில் வந்துட்டு ஸ்பீடு வந்து ஒரு 40 and 1 அப்படின்னு கொடுத்துட்றேன். ஓகே, இப்போது ரெண்டு, இப்போது பைக்குன்னு ஒரு கிளாஸ் இருக்குது. அந்த கிளாஸில் ரெண்டு அட்ரிபியூட்டும் இருக்குது. ஒன்று வந்து ஸ்பீடு, இன்னொன்று வந்து கியருக்காக ஜீனு கொடுத்துருக்கேன் நான். அண்ட் ஈவன் இதையும் நம்ம சிம்பிளாக எஸ்ன்னு வச்சுக்கலாம். ஸோ எஸ் கமா ஜி அப்படின்னு நம்ம இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போது நான் இந்த பைக்குன்றது எனக்கு டெம்ப்ளேட் இருக்குது. நான் இந்த இதுலேருந்து நான் ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா அதை எப்படி க்ரியேட் பண்ணணும்? சே ஃபார் எக்ஸாம்பிள், நான் B1 அப்படின்னு ஒரு பைக்கை மேனுஃபேக்சர் பண்ணுறேன் அப்படின்னா B1 ஈக்குவல் டு இது எந்த என்ன டிசைன்லேருந்து வரணும் அப்படின்னா, பைக்குன்ற டிசைனை தான் இது வந்து அந்த இந்த பைக் டிசைனை பேஸ் பண்ணி தான் B1 வந்து நான் மேனுஃபேக்சர் பண்ணுறேன். ஓகே, இப்போ நான் B1 மேனுஃபேக்சர் பண்ணியாச்சு. இப்போ நான் B1 உங்களுக்கு என்னெல்லாம் இருக்குது? ஸ்பீட் அண்ட் ஜி இருக்குது, எஸ் அண்ட் ஜி இருக்குது. ஸோ இந்த எஸ்ஸோட வேல்யூவை எனக்கு பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா நான் எப்படி பிரிண்ட் பண்ணலாம் அப்படின்னா, பிரிண்ட் B1. ஸோ இந்த B1 எந்த பேஸ் பண்ணியிருக்கு? பைக் அப்படின்ற கிளாஸை பேஸ் பண்ணியிருக்கு. ஸோ அதனால் B1.SN கொடுப்பேன். ஸோ B1.SN கொடுக்கும்போது அதனுடைய வேல்யூவை வந்து நமக்கு டிஸ்பிளே பண்ணும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ஃபைலை வந்து சேவ் பண்ணிவிட்டு ப்ரோக்ராம் ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து எஸ் வந்து டிஸ்பிளே ஆகுது. ஓகே, இப்போ பார்த்தோன்னா எஸ் வந்து 40 அப்படின்னு டிஸ்பிளே ஆகுது. ஸோ இப்போது அதே மாதிரி இந்த ப்ரோக்ராமில் நான் டைப், இந்த B1 டைப் என்ன அப்படின்னு நான் செக் பண்ணணும். ஸோ B1 டைப் என்னவாக இருக்கும் இப்போது அப்படின்றத நம்ம பார்க்கணும். சாரி, B1க்கு வந்து ஏன் டைப் பண்ணிட்டேன். ஸோ இப்போ B1 டைப்பை செக் பண்ணும்போது உங்களுக்கு என்னென்னு கொடுக்கறது அப்படின்னா, ஓகே, டைப் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் கொடுக்கல, நம்ம ஜஸ்ட் டைப்புன்றத கொடுத்துட்டோம். ப்ரோக்ராம் அந்த ஷெல்ல எழுதும்போது பிரிண்ட் யூஸ் பண்ணணும். ஸோ கிளாஸ் மெயின், மெயின்ன்றது என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த ப்ரோக்ராம்லேருந்து ரன் பண்ணுறதுனால மெயின்னு கொடுக்கும். main.bike. ஸோ நம்மளுடைய கிளாஸ் நேம் என்ன? பைக்கு. ஸோ இப்போது இந்த B1 டைப் என்னவாக இருக்கும் அப்படின்னா, கிளாஸ் பைக். நம்ம இன்ட் பார்த்தோம் இல்லையா, கிளாஸ் இன்ட் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ அந்த மாதிரி இப்போ B1 அப்படின்றதுக்கான இந்த ஆப்ஜெக்டுக்கான கிளாஸ் என்ன அப்படின்னா, பைக்குன்ற ஒரு கிளாஸ். ஸோ இது வந்து ஒரு சிம்பிள் ஒரு கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் எப்படி க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு ஆப்ஜெக்ட் நேம் என்ன நேம் வேணால் கொடுக்கலாம், அண்ட் என்ன கிளாஸ் நேம் கொடுத்துருக்கீங்களோ அந்த கிளாஸ் நேம் வித் இந்த ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட்ஸ். அண்ட் அதை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஆப்ஜெக்டில் இருக்க அந்த அட்ரிபியூட்ஸை, கிளாஸ் மெம்பர்ஸை, டேட்டா மெம்பர்ஸை நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் இந்த டாட் ஆப்ரேட்டர். ஸோ அதுக்கு தான் ஆப்ஜெக்ட் நேம் டாட் கிளாஸ் மெம்பர் அப்படின்னு சொல்லி ஆக்சஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதை இந்த ப்ரோக்ராமும் நீங்கள் ஒரு வாட்டி எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும். ஸோ இந்த என்னுடைய எக்ஸ்பிளனேஷன் இந்த கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸுக்கு உங்களுக்கு
ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா இந்த டாப்பிக்கில் என்னுடைய கமெண்ட்டில் வந்துட்டு நீங்கள் சேனலோட கமெண்ட்டில் வந்துட்டு நீங்கள் கொடுங்க, நான் அதில் வந்துட்டு நான் ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு தோணுச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.